உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேமஸாக போன அந்த FFPP ஸ்கேம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஃப்ரீ ஃபயர் நம்மளை டாப் அப் பைத்தியமாக மாற்றிட்டுருக்கு அந்த இதை வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் ஃப்ரீ ஃபயர் வந்து சும்மா எல்லா ஈவெண்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்காங்க. அதனால் அந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சி போனதுனால நம்ம வந்து விளையாட ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டைமண்டு, எல்லாமே நம்ம காசு கொடுக்குற ஈவெண்ட்டு. எல் மித்த சர்வர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு எதில் காண்டுனா இந்தியன் சர்வர் மேலே. நான் எல்லா ஃப்ரீ ஃபயரும் சொல்ல, முதல்ல ஃப்ரீ ஃபயர்னால் மொத்தம் எல்லா ஃப்ரீ ஃபயருமே கிடையாது. கிட்டத்தட்ட 30 சர்வர் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 சர்வர்னால் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சர்வர், ஒரு ஒரு ரெண்டு நாட்டுக்கு ஒரு சர்வர், அந்த மாதிரி இருக்குது. அதாட்டு ஒரே இதில் வந்து அவங்களால 30 நாடையும் இது பண்ண முடியாது. ஒரே சர்வரை வச்சு கண்டிப்பாக ரொம்ப பிரச்சனை வரும். அதனால தான் அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சர்வர் வச்சு இது பண்ணுவாங்க. மெத்த சர்வர்லாம் பார்த்திங்கன்னா இதே பிரேசில் சர்வராக இருக்கட்டும், அரேபியன் சர்வராக இருக்கட்டும், இல்லைன்னா லத்தீன் சர்வரு, தைவான் சர்வரு, என்ன சர்வர்லாமல் இருக்க, தாய்லாந்து சர்வரு, அந்த மாதிரி நிறைய சர்வர் இருக்குது. அந்த சர்வர்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளே மாதிரி, அதாட்டு நம்மளே மாதிரி டாப் அப் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. டாப் அப் ரிவார்டு முத கொண்டு டாப் அப் ரிவார்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு ஒரு 200 டைமண்ட், 100 டைமண்ட் வருதுன்னா அவங்களுக்கு 1 டைமண்ட் தான் வரும். எல்லா டாப் அப் ரிவார்டு பார்த்தீங்கன்னா அந்த நான் இது வரைக்கும் பார்த்ததுலே டாப் அப் ரிவார்டில் ஏதாட்டும் ஒரு 3 ரிவார்டு 2 ரிவார்டு அந்த மாதிரி வரதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 100 டைமண்ட், 200 டைமண்ட் இருக்கவே இருக்காது. 1 டைமண்ட் டாப் அப் பண்ணால் ஒரு ரூம் கார்டு, 1 டைமண்ட் டாப் அப் பண்ணால் அந்த பெட்டு. இப்போ போன தடவை வந்த பெட்டு கூட அவங்களுக்கு 1 டைமண்ட் டாப் அப்பில் தான் வந்தது. ஈஸியாக எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம சர்வர் தான், அதாவது நம்ம சர்வரில் தான் கிட்டத்தட்ட 18 மில்லியன் பிளேயர்ஸ் வந்து லைவாக விளையாண்டுட்ருக்கோம். அதாட்டு டெய்லி 18 மில்லியன் பிளேயர்ஸ் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் அதிகமாக விளையாடுவோம். ஆனால் டவுன்லோடுன்னு பார்த்தீங்கன்னாலும் நம்ம தான் கூட, ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் அந்த பெய்டு ஃபயர்னால் டாப் அப் ஃபயர்னு வச்சுக்கலாம். மீதி எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபயர் தான், நம்மளுக்கு மட்டும்தான் பெய்டு ஃபயர். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே போயிடும். அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து FFCS ஆரம்பிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு FFCS ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்டோர்லேயே பார்த்திங்கன்னா அந்த க்ளோவாலாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப குறைய டைமுக்கே இது பண்ணிடுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்தது எதில் வந்து செமையான காண்டாச்சுன்னா, ஒரு நம்மளுக்கு வந்து லைவ் பார்த்து ஒரு எமௌண்ட்டு, அந்த வீடியோ வந்து அடுத்து வரும்னு நினைக்கிறேன், இல்லைனா அவங்களுக்கு தெரியும். லைவ் பார்த்து ஒரு 23 கேரக்டரில் ஒரு கேரக்டர் ஃப்ரீ, அடுத்து ஒரு 8 கார்டு, ஒரு 8 கார்டு, அதுக்கப்புறம் ஒரு எமௌண்ட்டு. இது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த லைவ் பார்த்து நம்ம எடுக்க போகிறது. அந்த சர்வர் அதாட்டு வேறு சர்வர் எல்லாத்துலேயுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைவ் பார்க்கணும் கைஸ். நம்ம வந்து லைவ் பார்த்து அந்த லைவில் வந்து ரெடீம் கோடு கொடுப்பாங்களாம். நம்ம கேட்டோமா இந்த எமௌண்ட்டு, அடுத்து 8 கார்டு, இந்த ஏதாட்டும் ஒரு கேரக்டர் ஃப்ரீன்னு நம்ம கேட்டோமா, அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் பார்ப்பாங்களாம். லைவில் ரெடீம் கோடு கொடுப்பாங்களாம். ரெடீம் கோடு போட்டு எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரெடீம் கோடை போட்டு நம்ம வந்து ஒரு 5 க்ளோவால், என்ன க்ளோவால்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனி க்ளோவால்ன்ற ஒரு ரோஸ் கலரில் இருக்கும், முன்னாடி கொம்பு மாதிரி இருக்கும் ரோஸ் கலரில், அது அடுத்து ஒரு சோப்பு கலர் ட்ராகன் போட்ட க்ளோவால், அடுத்து ஒரு பச்சை கலரில் ஒரு அட்டை மாதிரி ஒரு க்ளோவால், அந்த மாதிரி ஒரு 5 க்ளோவால் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாமா, ஏதாட்டும் ஒரு க்ளோவால் அவங்க எடுத்துக்கணுமா அந்த டோக்கனை வச்சு. இதான் செமையான காண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லக் இருந்தால் ஒரு 100 ரூம் கார்டுன்னு நினைக்கிறேன். நம்ம 1 ரூம் கார்டு இது பண்ணதுக்கு கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுத்தோம். அன்றைக்கி ஃப்ரைடே உட்காந்து அந்த 1800 டாக்டாக்கு இது பண்ண ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடியாட்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் நம்மளுக்கு டாக்டருக்கு தருவாங்க, இப்போ அதையும் நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூம் கார்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்காங்க. அடுத்து 3 இன்குபேட்டர் வச்சுருவான், அது கூட ஓகேன்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு அந்த வவுச்சர் கூட தரல. அதை விட பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கோபம் ஆயிடுவீங்க. இந்தியன் சர்வர் மட்டும்தான் இப்படி, மித்த சர்வர் எதுவுமே இப்படி கிடையாது. இருக்கிற 30 சர்வரில் அதாட்டி 29 சர்வரு எல்லாமே 1 மாதத்துக்கு வந்து 3 டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும். நம்மளுக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும், ஆனால் ஏதாட்டும் 1-2 தான் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா இத்து போன ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுப்பானு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும். 3 டிஸ்கவுண்ட் ஆஃபர்லேயுமே எலைட் வாஸ் இருக்கும், எல்லா எமௌண்ட்டும் இருக்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீ எமௌண்ட்டு, ஹாட் எமௌண்ட்டு எல்லாமே வெறும் 49
செவன்லலாம் இருக்குது. இப்போ கூட நிறைய சர்வருக்கு மிஸ்ட்ரி ஷாப்பு, பிளாக் ஃப்ரைடேன்ட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் ஓடலை. அந்த ராக்கர் ஸ்பின்னுட்டு ஒரு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான் வந்திருக்கு. எல்லாமே டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டாக தான் இனிமே வரும். நம்ம இப்படி ஒரு சின்னதாக ஏதாட்டும் ஒரு கன்னு ஸ்கின் ஈவெண்ட் விட்டால் கூட அந்த கன்னு ஸ்கின் ஒருத்தா இல்லைன்னு தெரியாமல் அந்த ஐடி கலெக்ஷனில் வாங்கி போடுறதுக்கு நான் டப்அப் பண்ணி உடனே இது பண்ணியிருந்தோம். நீ எல்லாம் இதை சொல்லதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நீயே டாப் பண்ணுவேன், நீ வந்து எங்களை சொல்கிறியாடா நாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் டாப்அப் பண்ணுவேன். எதுக்குன்னா ஒரு யூடியூபர் எதுக்கு டாப்அப் பண்ணுதாம்னா, அதை ஏதாட்டி இப்போ ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, அந்த ஈவெண்ட்டில் வந்து அவன் அந்த ட்ரெஸ் பண்ணுறதை எடுத்து நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஃப்ரீ ஃபயரில் போட்டு அந்த மாதிரி இது பண்ணாம்னா, ஓ அதில் ஏதாவது ட்ரிக் இருக்கோ அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கிங்களா? அதுக்கு தான் அவன் வந்து டாப்அப் பண்ணுதான். மித்தபடி அவன் ஐடி கலெக்ஷனை வளர்க்கணும் இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஐடி கலெக்ஷனை வளர்க்கறதுக்கு இது பண்ணுவீங்க. அந்த ஐடியை வளர்த்து என்ன பண்ண போகிறீங்க? எப்படியும் போனால் ஒரு 5 வருஷம் கடந்து கஷ்டப்பட்டு ஐடியை வளர்ப்பீங்களா? நீங்கள் கொடுத்துருக்க துட்டுக்கு காவாசி கூட கிடைக்காது. காவாசி கிடைச்சாலும் அப்போ வந்து ஃப்ரீ ஃபயர்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஐடி வாங்குற மவுஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக டாப் பண்ணாதீங்க. சரி, நம்ம திருப்பியும் டிஸ்கவுண்ட்டு ஆஃபருக்குள்ளே போயிடும். பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு 3 டிஸ்கவுண்ட் ஆஃபர், அதாட்டு 1 வருஷத்துக்கு 36 டிஸ்கவுண்ட் ஆஃபர். நம்மளுக்கு 1 வருஷத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 10-12 கூட வந்திருக்காது. அதுலேயும் 1-2 கூட எலைட் பாஸுங்கிறது இருக்கவே இருக்காது. ஃப்ரீ ஃபயரு அதாட்டு இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீ ஃபயரை ஃபாலோ பண்ணுறவங்க போய் என்ன எங்களுக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டே வரல, எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டே வரலன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க பாருங்கள் ஒரு ரிப்ளே. அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் செம்ம காண்டாக இருப்பாங்க. எல்லா யூடியூபர்ஸும் கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம், டிஸ்கவுண்ட்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. அதாட்டி இந்தியன் சர்வரோட இது மட்டும் தான் இப்படி சொல்கிறாங்க. மித்த சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் நிறைய வருது, ஃப்ரீ ஸ்பின்னு நிறைய கொடுக்காங்க, அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நம்மளோட சர்வர் மட்டும்தான் நம்மளை முட்டாளாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் சின்ன பையங்களாம் டப்பு டப்புன்னு இந்த ஈவெண்ட் வந்துருக்குடா, இந்த ஈவெண்ட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தோம்னா நம்ம கெத்தாக சுற்றலாம்டா அப்படிங்கிற. நீங்கள் அந்த ட்ரெஸ் எடுத்து கெத்தாக சுற்றலாம், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் நிஜத்தில் வாங்கி நீங்கள் போட முடியுமா? இல்லை கேட்குறேன், நீங்கள் ஒரு 240 ரூபா கொடுத்து 310 டைமண்ட் இது பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல டிஷர்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். டிஷர்ட் எடுத்துகிட்டு போட்டு நான் சந்தோஷமாக சுற்றலாம். ஃப்ரீ ஃபயரு எத்தனை பேர் தெரியும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் இந்த ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன், இந்த ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன்ட்டு சும்மா பவுசு குளிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம வந்து ஓவராக டாப்அப் பண்ணாதீங்க, டாப்அப் பண்ணுங்கள், டாப்அப் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஒரு 10 ரூபா ஆஃபர் அந்த மாதிரி கேமுக்குள்ளே வர ஆஃபரை மட்டும் விடாதீங்க, அதுவும் கடைசி நேரத்தில் போய் பண்ணுங்கள். அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஆஃபர் வரும். நீங்கள் பாட்டுக்கு டப்பு டப்புனு 240 300 400 அப்படின்னு பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே ஃப்ரீ ஃபயர் வந்து என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இவங்க வந்து என்ன ஈவெண்ட்டு கொடுத்தாலும் டாப்அப் பண்ணி வாங்கியிருந்தாங்க, என்ன இத்து போன ஈவெண்ட்டு கொடுத்தாலும் டாப்அப் பண்ணி வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இத்து போன ஈவெண்ட்டெல்லாம் டைமண்ட் ராயலு சாரி டைமண்ட் கொடுங்கிற மாதிரி நம்மளுக்கு விடுதாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒர்த்தான ஈவெண்ட்டில் மட்டும், அதுவும் டக்குன்னு கிடைக்கிற ஈவெண்ட்டில் மட்டும் உங்களோட டைமண்டை செலவழிங்க. அதுவும் 29 ரூபா ஆஃபர், 10 ரூபா ஆஃபர் அந்த மாதிரி போட்டு இது பண்ணுங்கள். மற்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஃப்பிபி ஸ்கேமா, அந்த எஃப்எஃப்பிபி ஸ்கேமுங்கிறது எஃப்எஃப்பிபினா என்னது ஸ்கேம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஃப்எஃப்பிபிங்கிறது வந்து ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து யூடியூப்லேயே இருக்குது. அதாட்டி யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி இதாகுதுன்னா, நம்ம வந்து யூடியூப்டே இருந்து இன்கம் வாங்குறது, அதாட்டி சம்பளம் வாங்குறது. சம்பளம் எப்போ வாங்குவோம்னா, நம்மளுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 4000 மணி நேரம் நம்ம வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்கம் வாங்குறதுக்கு எலிஜிபிளாக ஆகும். அதுதான் யூடியூபோட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். அதில் வந்து நிறைய யூடியூபர் இருக்குது, நிறைய யூடியூப் இருக்குது, எல்லாருமே அந்த அதாட்டு அதுக்கு எலிஜிபிளான எல்லாருக்குமே இன்கம் வரும். அதுக்கு இன்கம் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்கம் வரும், இன்கம் கண்டிப்பாக வரும். அதில் அதோட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். வித் ஃப்ரீ ஃபயர்லேயும் அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் உண்டு. பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அதில் எப்படி அதில் இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இன்கம் வராது. அதாட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு ஒரு ட்ராகோ ஏகே வருது, அடுத்த எமௌண்ட் வருது, அடுத்த கேரக்டர் வருது, அதெல்லாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்படி போடுங்க, நாங்கள் உங்களுக்கு 2-3 ரெடியும் கூட தரோம், அதையும் கொடுத்து நீங்கள் இது பண்ணுங்கள், உங்களோட வியூஸை கூட்டிக்கோங்க அப்படின்னு இது பண்ணுறது தான் எஃப்எஃப்பிஎஸோட சாரி எஃப்எஃப்பிபியோட இது. அதாட்டு ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் யூடியூபர்ஸ் இருப்பாங்க, ஆனால் எல்லா யூடியூபர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஒரு
1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துமே அவங்க வந்து எஃப்பிஎஸ்ல எஃப்பிபி பிஎஸ்னே வருது எஃப்பிபியில் இருக்காமல் இருப்பாங்க. இதுதான் ஃப்ரீ ஃபயர் செய்கிற ஊழல். என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் எலிஜிபிள், எல்லாருக்கும் இது உண்டு அப்படின்னு கொடுக்கவே மாட்டுக்காங்க. ஏதாட்டு ஒரு கொஞ்சம் ரெண்டு பேர் நல்ல ஃபேமஸ் ஆகுதாங்களா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த எஃப்பிபிங்கிறது கிடையவே கிடையாது கைஸ். இந்த கான்ட்ரவர்சி வந்து நிறைய இதில் போய்கிட்டு இருக்குது, எல்லோரும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்மளும் போட்டோம். அதனால் இனி வந்து ஓவரால் டாப்அப் பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் வந்து டாப்அப் பண்ணுறது வந்து வேறு யார் துட்டு இல்லை, அவங்க அப்பா அம்மா துட்டு தான். அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க, அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப்அப் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் வெளியில் ட்ரெஸ் எடுத்து போடுறதுக்கும் இந்த ஃப்ரீ ஃபயரில் ட்ரெஸ்ஸு அமௌண்ட்டு அதெல்லாம் வாங்கி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நம்ம பையன் ட்ரெஸ் போட்டிருக்கான், சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, ஃப்ரீ ஃபயரில் இவன் நீ அதில் என்ன ட்ரெஸ் போட்டாலும் நீ கிராண்ட் மாஸ்டரே போயிருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணியிருப்ப, எவ்வளோ கஷ்டப்பட்டு அமௌண்ட்டு எல்லாம் வாங்கியிருப்ப. ஆனால் அதுக்கு துட்டு இது பண்ணுறதுலாம் உங்கள் வீட்டு துட்டு, அதனால் வீட்டு துட்டுலாம் கை வைக்காதீங்க கைஸ். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் இனிமேலேருந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து யாருமே டேப்அப் பண்ணாதீங்க. நான் தெரிஞ்சிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுங்க கைஸ். டாப்அப் பண்ணுறத எல்லோரும் கண்டிப்பாக ஒரேடியாக நிப்பாட்ட மாட்டீங்க, படிப்படியாக குறைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டில் போய் ரொம்ப போட்டு செலவழிக்கிங்கன்னா கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரேடியாக கண்டிப்பாக நிப்பாட்ட முடியாது உங்களால். ஏன்னா டாப்அப் பைத்தியம் உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஏறி இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இல்லை நான் இனிமேல் டாப்அப் போய் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கீழே வந்து ஹேஷ்டாக் நோ டாப்அப் அப்படின்னு போட்டுருங்க கமெண்ட்டில். இல்லை நான் இது வந்து டாப்அப் பண்ணுவேன், நான் என்ன ஓ அப்போ விட்டு சுத்தையாக எடுத்து இது பண்ணுதேன், நான் ஏன் அப்போ விட்டு சுத்தம் தானே எடுத்து டாப்அப் பண்ணுதேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரீ ஃபயர் திருப்பி உங்களை முட்டாளாக்கிட்டே இருப்பாங்க. இனி போக போக ஒரு எனது ஒரு இத்து போனேன், அதாட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு பவர் இருக்க கன்னு கூட 1000 டைமண்ட் ஒருத்த அளவுக்கு போயிடும். நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதாட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு சின்ன பண்டில் கூட உங்களுக்கு 1000 டைமண்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போ விட்றாதீங்க. நீங்கள் தான் டாப்அப் பண்ணி எந்த ஈவெண்ட் வந்தாலும் அந்த ஈவெண்ட்டில் போய் டைமண்டை போட்டு இது பண்ணிடுறது, துட்டை போட்டு இது பண்ணிடுறது அப்படி இது பண்ணாதீங்க. அதாட்டு எந்த ஈவெண்ட்லாம் ஒருத்தோ அந்த ஈவெண்ட்டில் மட்டும் இது பண்ணுங்கள். அப்படி இது பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இவங்க வந்து பார்ஷியாலிட்டி பார்த்து தான் இது பண்ணுவாங்க. அதனால் நம்ம குறைய ஈவெண்ட்டை மட்டும் விடுவோம் அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் வந்து நினச்சிருவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரீ ஃபயருக்கு மற்ற சர்வரில் வர இன்கம் அதாட்டு துட்டை விட நம்ம சர்வரில் தான் அதிகமாக போய்ட்டுருக்கோம். அதாட்டு 10 பில்லியனாக ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 10 பில்லியன்னா நம்ம மதிப்பு படி 1000 கோடி கைஸ். ஒரு மாதத்துக்கு 1000 கோடினா வேறு லெவலில் நம்மகிட்டேருந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதாட்டு இப்போது நம்ம 18 மில்லியன் அதாட்டு ஒரு 200 மில்லியன் இந்தியாவில் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் 10 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணாலும் 200 மில்லியன் பேர் 10 ரூபா டாப்அப் பண்ணோம்னா 200 மில்லியன் பேரும் பண்ண மாட்டோம், நிறைய பேர் வந்து டாப்அப்பே பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் டாப்அப் பண்ணாமே 60வது லெவல் வந்தீங்கன்னா உங்கள் ஐடி தான் நல்லா இருக்காது, மற்றபடி உங்களுக்கு ஸ்கில்லு நல்லா ஏறி இருக்கும். நீங்கள் ஸ்கில் இருந்தால் போதுங்க, நீங்கள் உங்கள் ஐடியை வச்சு யாரும் வரப்போதில்லை. ஐடி சூப்பராக இருந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்கில்லே இல்லைனா நீங்கள் விளாண்டது வேஸ்ட்டு, நீங்கள் துட்டு போட்டது வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. நிறைய பேருக்கு வந்து விளாண்டு பிடிச்சிருக்கும், விளாண்டு வந்து டாப்அப் பண்ணுறது பிடிச்சிருக்கும். நம்ம இந்த ஸ்கின்னு வச்சுருந்தா நம்ம சூப்பராக விளாண்டுருப்போமே, அந்த ஸ்கின்னு வச்சுருந்தா சூப்பராக விளாண்டுருப்போமே அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து டாப்அப் பண்ண தான் செய்வாங்க. அவங்க வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க நீங்களும். ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக ப்ரோ பிளேயர்ஸ் டாப்அப் பண்ணுறது, யூடியூபர்ஸ் டாப்அப் பண்ணுறது, அதனால தான் நிறைய இன்கம் அவங்கக்கிட்ட போய்கிட்டு இருக்கு. அதனால் டாப்அப் பண்ணுறத கண்டிப்பாக குறைச்சிருங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிட்டு தான், ஃப்ரீ ஃபயருங்கிறது ஒரு கேம் சரியா. நம்ம வந்து கேம் விளாடுறோம், கேம் விளாட்றதுக்கு நம்ம எதுக்கு துட்டு கட்டணும்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேம் தான் விளாடுறோம். கேம் விளையாடுறதுக்கு வந்து நம்ம வந்து துட்டு கட்டி விளாட்றது வந்து நம்ம என்ன அவங்களுக்கு சரி, நீங்கள் நல்ல கேம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எல்லா கேமுமே நல்லா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்களும் ஓரளவுக்கு கேம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம எதுக்கு அவங்களுக்கு துட்டு தரணும்னு நான் நினைக்கிறேன். அதாட்டு துட்டு கட்டி ஒரு கேம் விளாட்றதுக்கு நம்ம சும்மாவே கடந்துட்டு போயிடலாம். அதாட்டு கேம் மட்டும் விளாடுங்க, டாப்அப் பண்ணாதீங்க. நான் வந்து திருத்திக்கிட்டு தான் என்னோடய இது, நானும் அதிகமாக நிறைய டாப்அப் பண்ணிட்டு கடந்தவன் தான். இப்போ நான் என்னோடது திருத்திக்கிட ஆரம்பிச்சிட்டேன், அதனால் நீங்களும் திருத்திக்கிட ஆரம்பிங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து டாப்அப் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஹேஷ்டாக் நோ டாப்அப் அப்படின்னு போட்டுருங்க. இல்லை நான் டாப்அப் பண்ணுவேண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ஐ வில் டாப்அப் அப்படின்னு போட்டுருங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைனா போயிருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது ஒரு
முக்கியமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய வீடியோ தான். அதனால் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு நிறைய டாப்அப் பண்ணிட்டு கிடக்காம்னா அவனுக்கு இந்த இதை தெரிவிங்க. நீ வந்து ஃப்ரீ ஃபயருக்கு துட்டு செலவழித்து ஏண்டா இது பண்ணுத, அவங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் கண்டுபிடிச்சிடல, அவங்க வந்து நாட்டுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிச்சிடல, ஒரு கேம் வந்துச்சுருக்காங்க, அந்த கேமுக்கு நம்ம வந்து இவ்வளோ துட்டு போட்டு இது பண்ணுறது ரொம்ப வந்து தப்பு தான் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ், பாய்.